மூன்று நிறுவனங்களில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனை நிறைவு பெற்றுள்ளது. இது தொடர்பாக இணைப்பில் இருக்கும் நமது செய்தியாளர் தரணிபாபுடன் கேட்கலாம். வணக்கம் தரணிபாபு. ஹலோ. வணக்கம் தரணிபாபு. எந்தெந்த கல்வி நிறுவனங்கள்ல எத்தனை நாளா வருமான வரித்துறையினர் இந்த சோதனை நடைபெற்று வருது? நாமக்கல் மாவட்டத்துல வந்து நேற்று காலை முதலே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல வந்து இந்த வருமான வரித்துறை வந்து சோதனை நடத்துறாங்க. அத குறிப்பா வந்து ராசிபுரம் அருகே உள்ள பாச்சல் கிராமத்தில் அமைந்திருக்கிற பாவை கல்லூரி அப்படின்ற அந்த கல்லூரியில வந்து நேற்று 15 பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் வந்து நேற்று காலை முதலே வந்து சோதனை ஈடுபட்டு வந்தாங்க. அந்த சோதனை வந்து நேற்று இரவு வரைக்குமே வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அது மட்டும் இல்லாம நாமக்கல் பகுதி அடுத்து தோளூர்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கொங்குநாடு பொறியியல் கல்லூரியிலையும் வந்து இதே போன்ற ஒரு 5 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரி வந்து சோதனை நடத்தினாங்க. தொடர்ந்து அவங்களுடைய தலைவர் அவருடைய வீட்லையும் எருமப்பட்டி பகுதியில் இருக்கிற அந்த சரணியா நூற்பாலை மற்றும் அவருடைய அலுவலகம் மற்றும் கொங்குநாடு பொறியியல் கல்லூரி அவருடைய வீடு போன்ற பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ந்து வருமான வரித்துறை 15 பேர் கொண்ட குழுவினர் வந்து நேற்று காலை முதல்ல வந்து தொடர்ந்து இதில் ஈடுபட்டு இருந்தாங்க சோதனையில. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதாகவும் அது மூலயமா தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் மையப்பகுதிகளுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கேகேபி ஊர்ப்பாலை மற்றும் அது சம்பந்தமான அலுவலகங்கள் போன்ற பல்வேறு அலுவலகங்களையும் அவங்க வந்து தொடர்ந்து வந்து ரைடு நேற்று தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுங்க. முக்கிய ஆவணங்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கா? அதாவது அவங்க தொடர்ச்சியா வந்து நேற்று இரவு முதல் வந்து அவங்க வந்து வருமான இந்த சோதனை ஈடுபட்டு அவங்க கையில ஒரு சில ஆதாரங்கள் வந்து சிக்கியிருக்கிறதாகவும் தகவல் ஏற்பட்டிருக்கு. ஆனா தொடர்ச்சியா வந்து அந்த அது குறித்த தகவல் அவங்ககிட்ட கேட்கும் போது அதை சொல்ல மறுத்துட்டாங்க. ஆனா ஒரு சில தகவல்கள் வந்து அவங்க வந்து இந்த பறிமுதல் செஞ்சிருக்கிறது வந்து ஒரு சில ஆதாரங்கள் அவங்க கையில இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து நேற்று நைட்டு தொடர்ச்சியா வந்து வெறி வெறி நடக்கக்கூடிய இந்த வருமான சோதனை நேற்று நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு 10 மணி வாக்கில் இதோடைய சோதனைகள் வந்து முடிச்சு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இப்ப இந்த நாமக்கல்ல வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வந்து நகைக்கடைகள்லயும் வந்து வருமான வரித்துறை வந்து சோதனை எடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி தரணிபா.